பெரியார் காண விரும்பிய சுயமரியாதை சமுதாயமாக மாற்ற திராவிட சித்தாந்தத்தின் ஒப்பற்ற தலைவர் கருணாநிதி வகுத்தளித்த பாதையில் பீடுநடை போடுவோம் என்றும் நாட்டின் ஈடு இணையற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை நிரூபித்து காட்டுவோம் எனவும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு பதவியேற்ற பிறகு கூடிய 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் பன்வாரிலால் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வழங்கப்படும் 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து பாதுகாக்கப்படும். நீட் தேர்வு குறித்து ஆராய நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகளை பெற்று தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான சட்டங்களை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும். தமிழ்நாட்டின் நிதிநிலையின் தற்போதைய உண்மையான நிலைமையை விளக்கும் வெள்ளை அறிக்கை ஜூலை மாதத்தில் வெளியிடப்படும். பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்கான பாதையை வகுத்து தமிழக அரசுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கிய முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழுவும் அமைக்கப்படும். பொருளாதார ஆலோசனைக் குழுவில் முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன், நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் எஸ்தர் டெஃப்லோ உள்ளிட்டோர் இடம்பெறுகின்றனர். மக்கள் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரது மீதான புகார்களையும் விசாரிக்க லோக் ஆயுக்தா அமைக்கு புத்துயிரும் உரிய அதிகாரமும் அளிக்கப்படும். பல்வேறு அரசு அமைப்புகளால் வழங்கப்படும் பொது சேவைகளை முறைப்படுத்திட சேவைகள் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்படும். உழவர் சந்தை திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கும் விதமாக மாநிலம் முழுவதும் உழவர் சந்தைகள் அமைக்கப்படும். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க அரசின் மேற்பார்வையில் கிராமப்புற சந்தைகள் உருவாக்கப்படும். நிலத்தடி நீர் பயன்பாட்டை முறைப்படுத்துவதற்கான புதிய சட்டம் ஒன்று இயற்றப்படும். உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக கர்நாடக அரசால் திட்டமிடப்பட்டுள்ள மேகதாது அணை திட்டத்தை நிராகரிக்க ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தப்படும். 2009 கருணாநிதி அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் விரைந்து செயல்படுத்தப்படும். கச்சத்தீவை மீட்க ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படும். குழந்தைகள் தொடர்ந்து கல்வி கற்பதை உறுதி செய்ய இலக்குசார் திட்டம் செயல்படுத்தப்படும். பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்டுள்ள கற்றல் இழப்பை சரி செய்யும் விதமாக மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக பயிற்சிகள் வழங்கப்படும். கோவிட் பெருந்தொற்றின் தீவிரம் குறைந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாநிலத்தில் உள்ள பெரிய நகரங்களில் நெருக்கடியை குறைக்க புறநகர் பகுதிகளில் நவீன வசதிகளுடன் கூடிய துணை நகரங்கள் உருவாக்கப்படும். மாநிலத்தை உள்ளடக்கும் வகையில் மண்டலம் வாரியாக திட்டங்கள் வகுக்கப்படும். சென்னைக்கு அருகே இருந்த 42 உள்ளாட்சி அமைப்புகள் சென்னை மாநகராட்சியுடன் இணைத்து மாநகர எல்லைகள் விரிவாக்கப்பட்ட நிலையில் சிங்கார சென்னை 2.0 எனும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னை பெருநகர வெள்ளநீர் மேலாண்மை குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டின் சுற்றுலா திறனை முழுமையாக வெளிக்கொணரும் வகையில் ஒரு பெருந்திட்டம் நடப்பாண்டில் வெளியிடப்படும். அனைத்து முக்கிய இந்து கோவில்களிலும் பக்தர்களின் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பை செழுமைப்படுத்துவதற்கும் மாநில அளவிலான ஒரு உயர்மட்ட ஆலோசனைக் குழு மீண்டும் அமைக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு இயக்கத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படும். அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய காப்பீட்டுத் திட்டத்தின் பலன்கள் மேலும் அதிகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்றும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் காண விரும்பிய சமத்துவ சமூகமாகவும் திராவிட சித்தாந்தத்தின் ஒப்பற்ற தலைவர் கருணாநிதி வகுத்தளித்த பாதையில் நாட்டின் ஈடு இணையற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று நிரூபித்து காட்டப்படும் என்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டாா்.